மக்களே, நான் தான் விபின். ஃபைனலி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்த டிராகன் பால் பிரைஸ் பார்ட் ஈவென்ட் இன்னைக்கு பிஜிஎம்ல வந்து கொண்டிருக்காங்க. ரீசெண்டாக வந்ததுலேயே ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் பிரைஸ் பார்ட் ஈவென்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிராகன் பால் பிரைஸ் பார்ட் ஈவென்ட் வந்து சொல்லலாம். என்னதான் வந்துட்டு இந்த பிரைஸ் பார்ட் ஈவென்ட் வந்துட்டு 900 யூசி கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த 900 யூசிக்கு உங்களுக்கு வேல்யூ ஃபார் ரிவார்ட்ஸ் வந்துட்டு இந்த டிராகன் பால் பிரைஸ் பார்ட் ஈவென்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டீல் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதலே வந்துட்டு இந்த டிராகன் பால் பிரைஸ் பார்ட் ஈவென்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஈவென்ட் இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 1st வரைக்கும் இந்த ஈவென்ட் வந்து போகுது. டோட்டலாக வந்துட்டு ஒரு 55 டேஸ்க்கான ஈவென்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லாங் டைமாக வந்துட்டு இந்த பிரைஸ் பார்ட் ஈவென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மற்ற பிரைஸ் பார்த்து ஈவெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு இதோட லெவல் எக்ஸ்ட்ரா. மற்ற பிரைஸ் பார்த்து ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 20 வரைக்கும் உங்களால் பார்க்க முடியும். பட் இந்த பிரைஸ் பார்த்து ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 40 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா யூசியும் வந்து கேட்குறாங்க. பட் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்கான தேவை கிடையாது. ஏன்னா இதே மாதிரி சிமிலரான ஈவெண்ட் ஆல்ரெடி நிறையவே வந்திருக்கு. சிம்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 900 யூசி கொடுத்து இந்த பிரைஸ் பார்த்து ஈவெண்ட் வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மிஷின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட்டும் கொடுப்பி வந்துட்டு ஒரு லெஜெண்டரி ஹெட் கியரும் வந்து கொடுத்துருக்காங்க லெவல் 1ல. ஸோ உண்மையிலே அவுட்ஃபிட் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டியும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு கிராஃப்டியும் வந்து கொடுப்பாங்க. லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பாப்புலாரிட்டியும் ஒரு கிராஃப்டியும் வந்து கொடுப்பாங்க. அண்ட் லெவல் 4 கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிராகன் பால் சூப்பர் கிரியேட் ஒரு வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. இதை யூஸ் இதை எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 AG கரன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஸ்பெஷல் கிரியேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லெஜெண்டரி ரிவார்ட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த கிரியேட் வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஏதாச்சும் ரிவார்டு வந்துட்டு உங்களுக்கு ரேண்டமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த லெஜெண்டரி ஹெல்மெட் ஸ்கின் வந்து கிடைக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த பேக் பேக் வந்து கிடைக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த பேக் பேக் வந்து கிடைக்கலாம், இல்லை வந்துட்டு மினி மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது லெஜெண்ட் ரிவார்ட்ஸ் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். லெவல் 6ல வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் பாப்புலாரிட்டி, லெவல் 7ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு லெவல் 8ல வந்துட்டு எகெயின் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 கலரில் வந்துட்டு வவுச்சர் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வவுச்சரை வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா சிம்லா வந்துட்டு இந்த ஈவெண்ட் ஷாப் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டோட்டலாக வந்துட்டு 4 டைப்பில் வந்துட்டு கிரியேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கிரியேட்டுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நீங்கள் லெவலப் பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிட்டு இருக்கும். அந்த வவுச்சரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இங்கே இருக்கல இந்த கிரியேட்டு இந்த கிரியேட்டை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே வந்துட்டு அன்லாக் பண்ண முடியும். ஐ மீன் வந்துட்டு ஃப்ரீயாகவே கிரியேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லெவல் 9லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர் கொடுத்துருக்காங்க. லெவல் 10ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ஃபிட்டுக்கான அந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட் இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஸ்பெஷல் கிரியேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட்ல இருந்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ரிவார்டு ரேண்டமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 11ல வந்துட்டு மறுபடியும் அந்த ட்ரா வவுச்சர் கொடுத்துருக்காங்க. லெவல் 12ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா வவுச்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்ற போது வந்துட்டு அங்கே டிஃப்ரெண்ட் கிரியேட் இங்கே டோட்டலாக வந்துட்டு 4 டைப் ஆஃப் கிரியேட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஒவ்வொரு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியேட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 12ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர் தான். லெவல் 13ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட், ஐ திங்க் இந்த ஆர்னமெண்ட் எல்லா டைமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமே வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் வந்து பார்க்கும்போது பாதி ப்ரைஸ் பார்த்தும் இல்லை பாதி வந்துட்டு டிஸ்கவரி ஈவெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லெவல் 15ல வந்துட்டு இந்த பேரஷூட், ஐ திங்க் எல்லா டைமே இந்த பேரஷூட் ஸ்கின் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமே வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கிடச்சிது. லெவல் 16ல வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர், லெவல் 17ல வவுச்சர், லெவல் 18ல வவுச்சர், லெவல் 19லேயே வந்துட்டு வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெவல் 20, லெவல் 20ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 4 மித்திக் அவுட்ஃபிட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் எந்த மித்திக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களோட விருப்பம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டு, நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்ஃபிட்டு, நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்ஃபிட்டு, இந்த நாளில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த நாளில் இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு லெவல் 21ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்கேஸோட ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் வந்து பாருங்கள் ஒரு பொம்மை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனவே ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. லெவல் 22ல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வவுச்சர், லெவல் 23ல வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர், லெவல் 24லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் கொடுத்துருக்காங்க. லெவல் 25ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மித்திக் வாய்ஸ் பேக் வந்துட்டு 4 கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிரியேட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிரியேட்லேருந்து ரேண்டமாக இந்த 4 வாய்ஸ் பேக்கில் ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் பேக் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லெவல் 26ல வந்துட்டு பாப்புலாரிட்டி, 27ல வந்துட்டு பாப்புலாரிட்டி, 28லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர் கொடுத்துருக்காங்க. வவுச்சர் மீன்ஸ் அந்த கிரியேட் கொடுத்துருக்காங்க. லெவல் 29ல வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு மினி மெட்டீரியல். லெவல் 30ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம இதை அந்த கிரியேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க, நிறைய பேருக்கு லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்து. ஒரு வேளை அந்த டைமில் நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த ப்ரைஸ் பார்த்து ஈவன் வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிங்க, அந்த மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த டிபி ஸ்கின் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிடும். சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 31ல வந்துட்டு பாப்புலாரிட்டி கிடைக்குது, 32ல பாப்புலாரிட்டி, 33ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் கொடுத்துருக்காங்க, 34ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி மெட்டீரியல், 35ல வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் அந்த வெஹிக்கிள் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அந்த ட்ராகன் பால் கொலாபரேஷனில் வந்து மூணு வெஹிக்கிள் இருக்குல்ல, அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்ல பார்க்க அப்படின்னு கூடவே வந்துட்டு ஒரு மினி மெட்டீரியல் இருக்கு. இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஆல்ரெடி அந்த இருக்கு. ஸோ மற்ற ரெண்டு வெஹிக்கிள் கிடச்சிது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 36ல பாப்புலாரிட்டி, 37ல வந்துட்டு பாப்புலாரிட்டி, 38ல வந்துட்டு பாப்புலாரிட்டி, 39ல வந்துட்டு மினி மெட்டீரியல், 40ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸபிள் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூணு மெத்திக் அவுட்ஃபிட் வந்து கிடைக்கும், அதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இந்த கோகு செட் அண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அண்டு இந்த வெஜிடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர், இதில் மூணில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் கிடைக்கிற அந்த எக்ஸஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்கள் ஈவென்ட் ஷாப்பில் வந்துட்டு இந்த இங்கே கொடுத்துருக்க ஏதாவது ரிவார்டை வந்துட்டு நீங்கள் ரிடீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எஸ் இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800, பேக் பேக்கு 1800, இந்த பேக் பேக்கு 2400, இந்த வெஹிக்கிள் ஸ்கின்னுக்கு 3000, இந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டுக்கு 2100, இந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டுக்கு 2100, இதுக்கு 2100, இந்த ஹெல்மெட்டு ஆல்ரெடி ஓனில் இருக்குது 900, இது வந்துட்டு 900, இதெல்லாம் ஓனில் இருக்குது, இது ஓனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வவுச்சர் இருக்குல்ல, இந்த கிரியேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த வவுச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இதே நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ஷாப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் இந்த கிரியேட் இருக்குல்ல, இதில் கூட வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போடுறேன், டோட்டலாக வந்துட்டு இந்த ஈவென்ட் மூலமாக வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும், எந்த கிரியேட்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும், இங்கே இருக்கிற எந்தெந்த ரிவார்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக அன்லாக் பண்ண முடியும், இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு டீட்டெயிலான வீடியோ வந்து போடுறேன். ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்து ஈவென்ட் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ப்ரைஸ் பார்த்து ஈவென்ட் வந்து சொல்லுவேன். உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், ஏன்னா வந்து ட்ராகன் பாலுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த ட்ராகன் பால் கொலாபரேஷன் இல்லை இந்த ட்ராகன் பால் ப்ரைஸ் பார்த்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்துட்டு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சோன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த மிஷின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, ஏதாச்சும் மிஷின் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா எந்த மிஷின் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போடுவோம். Thanks for watching. Bye-bye. Next video, பார்க்கலாம்.